பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நண்பர்கள், வெளியூர்கள், வெளிநாடுகளிலிருந்து இந்த நேர அலையிலே இருக்கிற எல்லாரையும் அன்போடு நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் கடந்த நாட்கள் முழுதும் நம்மை கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்தார். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ தேவைகள் மத்தியிலையும் கூட ஆண்டவர் நமக்கு ஆதரவாய் இருந்தார், ஆசீர்வாதமாய் இருந்தார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், இனியும் அவர் நம்மை நடத்த போகிறார். எந்த இடத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் அங்கே வருகிறவர். எல்லாரும் முடிந்த எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் முழங்கால்களை அப்படியே மடக்கி கொண்டு தேங்க்யூ ஜீசஸ், முடியாதவர்கள் அப்படியே தேவ சமூகத்திலே நீங்கள் எழும்பி நின்று ஆண்டவரை நாம் எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி சொல்ல போகிறோம், ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, இயேசுவே நீ நல்லவர், ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து இம்மட்டும் நீர் என்னை நடத்தினீரே அப்பா, இம்மட்டும் நீர் என்னை தாங்கினீரே ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஐயா, உங்க நாமம் ஆண்டவரை மகிமைப்படுவதாக. எத்தனையோ சூழ்நிலைகள் நடுவிலும் எங்களோடு நீர் இருந்ததற்காக உமக்கு கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹாலலூயா, நன்றி ஆண்டவரே நன்றி. ஓ, இம்மட்டும் என்னை தாங்கினீ, இம்மட்டும் என்னை நடத்தினீ. சொல்லுவோம், எந்த இயேசு அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு, எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து இந்த வரிகளை நம்ம பாட போறோம். இம்மட்டும் நீர் என்ன நடத்துனீரே ஆண்டவரே, இம்மட்டும் நீர் என்ன தாங்குனீரே ஆண்டவரே, நீர் நல்லவர் என்று சொல்லி அவரை உயர்த்தி பாடும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் இறங்கி வருகிறவர். ஹல்லேலூயா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் நல்லவர். இம்மட்டும் என்னை தாங்கினி, சொல்லுங்க எல்லாரும், இம்மட்டும் இம்மட்டும் என்னை நடத்தினி. கரங்களை உயர்த்தி, எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு நல்லவரே, நல்லவர் ஆண்டவர், போதுமா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, எந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் ஆராதித்துக் கொண்டிருந்தால் அந்த இடத்துல இப்பொழுது உம்முடைய பிரசன்னம் கடந்து வந்து சுகமாக்க வேண்டும் என்கிறவர்களுக்கு சுகம், வார்த்தைகள் வேண்டும் என்கிறவர்களுக்கு வார்த்தை, தைரியம் வேண்டும் என்பவர்களுக்கு தைரியம் உண்டு பண்ணுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதற்காக நன்றி. Thank you, Jesus. உங்களை நாங்க ஆராதனை செய்கிறோம் அப்பா. Hallelujah.
எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம் என் தேவைகளை எல்லாம் நீர் அறிந்து வின் வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த என் இயேசு எவ்வளவு நல்லவரப்பா உண்மைதான் உண்மைதானே ஆண்டவர் நமக்காக வானத்தையே திறந்தார்ல நம்முடைய தேவை வேற யாருக்குமே தெரியல வேற யாருக்குமே தெரியாது ஆனா நம்முடைய தேவை இன்னதென்று அறிந்து திறக்க வேண்டிய நேரத்துல வாசல்களை திறந்து நம்மை நிறைவாய் நடத்தினாரு இத்தனை நாட்களும் நிறைவாய் நடத்தினார் என்கிறவர்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை பார்த்து நன்றி ஓ தேவைகள் அறிந்து வின் வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த ஓ ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஓ இந்த இயேசு நல்லவர் சொல்லுவோம் என் தேவைகள் என் தேவைகள் அறிந்து இன்று வரையிலோ எல்லா நிறைவாய் எனக்கு தந்த இந்த இயேசு நல்ல ஓ கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆம் தகப்பனே ஆராதிக்கிறேன் ஒவ்வொரு இடத்திலையும் நீர் கடந்து வந்து கரங்களை அசைத்து சொல்லுமா உமக்கு மகிமை தருவாண்டுரே அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகிடார் அவர் ஒரு நாளும் நம்மை மறக்க மாட்டார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் என்னை மறந்தாரோ நான் கைவிடப்படுவேனோ என் பிள்ளைகள் என்னை கைவிட்டார்கள் என் சொந்தங்கள் என்னை கைவிட்டார்கள் ஆண்டவர் கைவிட்டு விடுவாரோ என்ற சூழ்நிலையிலே இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து அவர் யாரையும் கைவிடாதவர் அவர் கைவிடவே மாட்டார் அவர் கைவிடவே மாட்டார் ஒரு நாள் கைவிடாரே ஒரு நாள் விலகிடாரே ஒரு நாள் மறவா நல்லவர் பாடுவோம் என்னோடு சேர்ந்து பாடுங்கள் ஒரு உண்மப்பா நீர் என்ன கைவிடவே இல்லையப்பா ஒரு நாள் விலகிடா ஒரு நாள் மறவார் ஒரு பலி செலுத்தும் ஆண்டவரே அந்த பலியை அங்கீகரித்த தேவ பிரசன்னம் இப்பொழுது எந்தெந்த இடத்திலெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கிறார்கள் அந்த பலியை அங்கீகரிக்கும்படியாய் அக்கினி இறங்கி வரட்டும் அந்த
அக்கினி இறங்கி வந்து இப்பொழுது பட்சிக்கும் போது அந்த வியாதியை பட்சிக்கட்டும் அப்பா அந்த பலவீனத்தை பட்சிக்கட்டும் அப்பா அந்த குறைவுகளை எடுத்து போடட்டும் ஆண்டவரே அந்த மன போராட்டத்தை எடுத்து போடட்டும் இயேசுவே 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 இப்போ அந்த பிரசன்னம் இறங்கற ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு இருதயத்திலும் ஒரு விடுதலை உண்டாவதாக நல்ல பிதாவே இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எல்லாரும் உங்க சமூகத்தில் ஆராதிக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய வாய்ப்பிற்காக நன்றி அப்பா நன்றி ராஜா எங்களுக்கு இடம் தடையா இல்லப்பா எங்களுக்கு மற்ற எந்த காரியமும் தடையா இல்லப்பா உங்களை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் எந்த இடத்திலையும் உங்களை ஆராதிக்கிறதுக்கு நாங்கள் வெட்கப்படுறது இல்லப்பா வெட்கப்படுறது இல்லப்பா இந்த ஆராதனையை முழுக்க முழுக்க நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஒவ்வொரு பாடலுடைய வரிகளும் பாடும் போதும் அநேக இருதயத்தை தேற்றட்டும் ஆற்றட்டும் தைரியப்படுத்தட்டும் உங்க வார்த்தை உங்க சமூகத்திலிருந்து கடந்து வரட்டும்ப்பா நீர் எங்களோடு கூட பேசுவீராக கரங்கள்ல தாழ்த்துறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் இருடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியே தேவ சமூகத்திலே நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் நாம் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் முதலாவதாக ஒரு நல்ல ஒரு பாடலை நாம் பாட போகிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் கட்டுக்களை மாற்றினது உங்க கிருபை ஆண்டவரே இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோ கிருபையால் நிலை நிற்கிறோ பாடுவோம் கிருபையால் நிலை நிற்கிறோ கிருபையால் நிலை நிற்கிறோ சொல்லுவோம் கிருபா 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 கிருபையால் நிலை நிற்கிறோ உம் கிருபையால் நிலை சேர்ந்து சொல்லுவோம் கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோ கிருபையால் நிலை சேர்ந்து இப்ப கிருபா 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 அழைத்தது உம்முடைய கிருபை பெரியவன் ஆக்கியது உம்முடைய கிருபை எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா உங்க கிருபையினால தான் நான் பெரியவன் ஆனேன் ஆண்டவரேன்னு சொல்லி நன்றி நன்றி பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை பெரியவன் ஆக்கியது உங்க கிருபை பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை பெரியவராக்கியது உங்க கிருபை 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 உங்க கிருபை ஆண்டவரே சொல்லுவோ கிருபை உங்க கிருபையினால தான் இதுவரையிலும் காத்து கிருபையால் நிலை நிற்கிறோ கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நீதிமானாய் மாற்றினது உங்க கிருபை நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை சேர்ந்து அப்படியே ஆண்டவருடைய கிருபையை நினைத்து தகுதியே இல்லாத ஒருவனுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஈவு ஆண்டவருடைய கிருபை அந்த கிருபை நினைத்து ஹல்லேலூயா நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை
நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருப, நீதிமானாய் மாற்றியது உங்க கிருப, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருப, கிருப 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 கிருப. சொல்லுவோம் உங்க கிருப ஆண்டவரே, நான் இன்னைக்கு உம்முடைய சமூகத்தில் ஆராதிப்பது கிருப, கிருபையால் நீலை நிற்கிறோம் தேவ, கிருபையால் நீலை நிற்கிறோம், கிருபையால் நீலை நிற்கிறோம் தேவ, கிருபையால் சேர்ந்திப்பு கட்டுகளை கட்டுகளை நீக்கியது உங்க கிருப, காயங்களை கட்டியது உங்க கிருப, கட்டுகளை நீக்கியது உங்க கிருப, காயங்களை கட்டியது உங்க கிருப, கிருப கிருப ஓ கிருப, உங்க கிருபைக்காக நான் கிருபாண்டவரே, உங்க கிருப கிருபையா கிருபையா நிலை நிற்கிறோ, உம்மதா தேவ கிருபையா நிலை நிற்கிறோ, கிருபையா நிலை நிற்கிறோ தேவ கிருபையா நிலை, வல்லமையை அளித்தது வல்லமையை அளித்தது உங்க கிருப, பாரங்களை கொடுத்தது உங்க கிருப, வல்லமையை அழித்தது உங்க கிருப, பாரங்களை கொடுத்தது உங்க கிருப, கிருப 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 ஓ கிருப, உங்க கிருப தாண்டவரே, நாங்க உங்க கிருபையை நம்புறோம், கிருப கிருப கிருபையால் நீலை நிற்கிறோம், கிருபையால் நீலை நிற்கிறோம், ஓ ஹல்லேலூயா, கிருபையால் நீலை நிற்கிறோம் தேவ, கிருபையால் நீலை நிற்கிறோம், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப அழகான ஒரு பாடல். நான் எதனால நிலை நிற்கிறேன் என்றால், ஆண்டவரே உம்முடைய கிருபையினால நான் நிலை நிற்கிறேன். ஆண்டவரே, உண்மையாகவே இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் இன்றைக்கு வல்லமையா இருப்பது எல்லாமே என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்ம மேல வச்ச ஒரு பெரிய கிருபை. கிருபைன்றதற்கு அர்த்தம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தகுதியே இல்லாத ஒருவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசு தான் கிருபை. நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. இவ்வளவு ஆசீர்வாதங்கள், இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு கூட நம்ம தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, தகுதியே இல்லாட்டாலும் அவருடைய தயவுனாலே நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்தார். நீங்க இன்னைக்கு இருக்கிற வீடு, உங்களுடைய வாகனங்கள், உங்களுடைய வருமானங்கள் எல்லாமே உங்களுடைய தகுதியினால் அல்ல, நீங்க உழைக்கிறதுனால அல்ல. நான் உழைச்சேன் அதனால நான் நல்லா இருக்கிறேன், நான் பயங்கரமா இது பண்ண அதனால நல்லா இருக்கிறேன், இல்ல இல்ல. ஒருவேளை அதனுடைய அதை கர்த்தர் பார்த்திருந்தாலுமே உழைச்ச எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கிறது இல்ல இல்ல. சோ அந்த உழைச்ச நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா, தகுதியே இல்லாத நம்ம அவர் பாராட்டின கிருபை மிகவும் பெரியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன் ஒரு பாடல், நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன், உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் நான் மரித்திருப்பேன், இயேசையாவும் அன்பு பெரியது. இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நம்ம சேர்ந்து நீங்க தான் ஆண்டவரேன்னு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன், உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மாறித்திருப்பேன், உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா
மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பே இயேசையா அன்பு போதுமே இன்னேசரே கிருபை போதுமே எல்லாரும் பாடுவோ இயேசையா அன்பு போதுமே இன்னேசரே கிருபை போதுமே தண்ணீர்கள் மாத்தீர் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா தண்ணீர்கள் மாத்தீர் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா அக்கினியில் நடந்த போது அக்கினியில் நடந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா என்னை மீட்டதும் கிருபையப்பா மட்டும் இல்லாதிருந்த எல்லாரும் கைகளை தட்டி பாடுங்க என் துக்கத்தில் நான் சொல்றவங்க வார்த்தை மட்டும் உங்க வார்த்தை மட்டும் கேட்டாதிருந்தா மனசஞ்சலத்தில் மறித்திருப்பேன் உங்க வார்த்தை மட்டும் கேட்காதிருந்தா உண்மாண்டவரே அன்பு போதும் இயேசையாவும் அன்பு போதுமே இன்னேசரே கிருபை நிந்தைகள் அவமானம் என்னை சூழ்ந்த போது ஆற்றியே அணைத்தது உன் கிருபை அப்பா விக்கினங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டது உங்க கிருபைன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்றவங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்து இயேசுவே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஓ நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியே அணைத்ததும் கிருபையப்பா சொல்லுங்க பார்க்கலாம் நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது கிருபையப்பா விக்கினங்கள் சூழ்ந்த போது மாறன விக்கினங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா என்னை மீட்டதும் கிருபையப்பா அன்பு போதுமே என்னே சாரே கிருபை போ கைய மேல உயர்த்தி சொல்லுங்க இயேசையா அன்பு போதுமே என்னே சாரே கிருபை போ அன்னையின் வயிற்றிலே தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்தது உம்முடைய கிருபையாண்டவரே வழிதப்பி நான் திரிந்த போது
நீங்க தானப்பா என்ன கண்டுபிடிச்சீங்க, நீங்க தானப்பா என்ன மீட்டு ரட்சித்தீங்க. எல்லாரும் அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு பாடுவோம். ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், நல்லவர். ஓ அன்னையின் வாயிற்றிலே தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. ஓ அன்னையின் வாயிற்றிலே தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. வாழி தப்பி அலைத்த போது, வாழி தப்பி அலைத்த போது மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்த என் துக்கத்தில் நான் அழிஞ்சிருப்பேன். ஆண்டவரே உங்க வார்த்தை மட்டும், உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்த மனசஞ்சலத்தை. யேசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதும். யேசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு நல்ல பாடல். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்திலேயே நான் அழிஞ்சிருப்பேன், உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்துல மறிச்சிருப்பேன். என்னோடு கூட ஆராதிக்கிற எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்க சொல்ல முடியும்? உண்மையாகவே நான் உயிரோடு இருக்கிறது ஆண்டவர் தான் பாஸ்டர். நான் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா என்னைக்கோ நான் மரிச்சிருப்பேன், என்னைக்கோ நான் மரிச்சிருப்பேன், என்னைக்கோ நான் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன். ஆனால் அவர் இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு உயிரோட வாழ்கிறேன். நிறைய பேர் இந்த சாட்சியை சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். ஆலயம் நமக்கு நடந்து கொண்டிருக்கும் போது நிறைய பேர் வருவாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை முடிச்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு நான் ஒரு பெரிய பிரச்சனையோட கடந்து வந்தேன், ஒரு பெரிய சூழ்நிலையோட இந்த இடத்துல வந்தேன். ஆனால் அந்த சூழ்நிலையில என்ன பிரச்சனையோட கடந்து வந்தேனோ அதை ஆண்டவர் அப்படியே பேசிட்டார். பாஸ்டர் நான் இதுக்கு மேல இருக்கக்கூடாது, இதுக்கு மேல வாழக்கூடாது, இதுக்கு மேல எதையுமே செய்யக்கூடாதுன்னு நினைச்சு வருவேன். ஆனா நான் என்ன நினைச்சிட்டு வந்தேனோ அதையே ஆண்டவர் பேசுவேன். உங்க எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குது? நம்ம வந்து நினைச்சிட்டு வர்றதா ஆண்டவர் பேசுவேன். அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல பைபிளை திறந்து பார்க்கும் போது ஆண்டவர் உடனே அந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் ரொம்ப அழகா பேசுவார். சே, எவ்வளவு நல்லவர் இல்ல ஆண்டவர். அதனால ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். இந்த பாடனுடைய ஒவ்வொரு சரணங்களும் ரொம்ப அழகான சரணங்கள். அன்னையின் கருவிலே தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்தது கிருபையப்பா, வழிதப்பி அலைந்த போது மீட்டு ரட்சித்தது உங்க கிருபையப்பா, நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியே அணைத்தது உன் கிருபையப்பா, விக்கினங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டது உங்க கிருபையப்பா. சேர்ந்து இன்னொரு விசை கூட எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை பாடி ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர் சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி கொண்டே நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. நிந்தைகள் ஆபமானம் சூழ்ந்த போது அத்தியே அணைத்ததும் கிருபையப்பா. பாடுவோம். நிந்தைகள் ஆபமானம்
சூழ்ந்த போது அத்தியே அணைத்ததும் கிருபையப்பா விக்கினங்கள் சூழ்ந்த போது மாரண விக்கினங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா என்னை மீட்டதும் கிருபையப்பா இங்கே மட்டும் இல்லாதிருந்த என் துக்கத்தில் நான் அழிஞ்சிருப்பேன் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன் உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா உங்க வார்த்தை மட்டும் பேசாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன் சொல்லுவோம் நீங்க வார்த்தை மட்டும் உங்க வார்த்தை மட்டும் பேசாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன் ஏசையா அன்பு போதுமே இன்னே சாரே கிருபை போதும் சேர்த்து சொல்லுவே திரும்ப திரும்ப கைய மேல உயர்த்தி இந்த அன்ப நினைக்கிறவங்க நீ நல்லவர் ஆண்டவரே நீ நல்லவர் இப்ப சொல்லுவோ அன்னையின் வாயிற்றிலே தெரிந்து இம்மட்டும் காத்தது இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா சொல்லுங்க பார்க்கலாம் அன்னையின் வயிற்றிலே தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா வழி தப்பி அலைந்த போது மரண வழி தப்பி அலைந்த போது மீட்டு ரட்சித்ததும் கிருபை உண்மைன்னு சொல்றாங்க அப்பாவை பார்த்து மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா இருந்த என் துக்கத்தில் நான் அழிஞ்சிருப்பேன் மாறித்திருப்பேன் அன்பு போதுன்னு சொல்றவங்க முழங்கால நின்று தேவ சமூகத்துல அப்படி ஆராதித்து ஓ ஹல்லேலூயா அன்பு போது சாகிற வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உங்க அன்பு எனக்கு போதும்னு சொல்றவங்க எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தர் ஆராதித்து கொண்டே நன்றி 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 அப்பா நன்றி நன்றி எஸ்யா அன்பு உங்க அன்பு போதும் அன்பு போதும் கரங்கள் அப்படி மேல உயர்த்தி எழும்புறவர்கள் எழும்பி கூட நின்று கொள்ளுங்கள் ஓ ஹல்லேலூயா இயேசையா உங்க அன்பு உண்மை உண்மையா உண்மையா சொல்றாங்க நான் என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்கணும்ப்பா கிருபை நான் என்னைக்கோ மறிச்சு போயிருக்கணும்ப்பா நான் என்னைக்கோ ஒண்ணும் இல்லாம போயிருக்கணும்ப்பா ஆனா உங்க அன்பு என்ன கைவிடவே இல்லையே நம்புறவங்க கைய மேல உயர்த்தி நிந்தைகள் ஆவமானம்
சூழ்ந்தபோது ஆட்சியே ஆணைத்ததும் கிருபையப்பா உண்மைதான உண்மைதான உண்மைன்னு சொல்றவங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் நிந்தைகள் அவமான அப்பா சூழ்ந்தபோது ஆட்சியே ஆணைத்ததும் கிருபையப்பா விக்கினங்கள் சூழ்ந்த போது மரண விக்கினங்கள் சூழ்ந்த போது மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பாசுவே மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா நீங்க மட்டும் உண்மைன்னு சொல்றவங்க கர்த்தர் அப்படியே ஆராதிச்சுட்டு உங்க வார்த்தை மட்டும் பேசாது இருந்தா மனசஞ்சலத்திலே மறித்திரும் எத்தனை டைம் உங்க வார்த்தையினால என்ன தொட்டிங்கப்போ ஆயிரக்கணக்கான பேர் இருக்கும் போதும் உங்க வார்த்தை என்ன தேடி வந்துச்சு அப்பா அந்த கூட்டத்துல அத்தனை ஆயிரம் பேர் இருக்கும் போது நான் நினைச்சேன் இவ்வளவு கூட்டம் இருக்கிறாங்களே என்ன மட்டும் பார்த்து என் பிரச்சனையை மட்டும் பார்த்து ஆண்டவர் பேச முடியுமான்னு பார்த்தா அவ்வளவு பெரிய கூட்டத்திலையும் எனக்காக என்ன நினைச்சு நான் என்ன யோசிச்சேனோ அதையே என் கூட பேசுனீங்களே நீங்க பேசுனீங்களே ஆண்டவரே நன்றி நீங்க பேசினதுனாலதாப்பா நான் வாழ்றேன் நீங்க பேசினதுனாலதாப்பா நான் ஜீவிக்கிறேன் நீங்க பேசினதுனாலதாப்பா நான் தைரியமா இருக்கிறேன் நீங்க பேசினதுனாலதாப்பா நான் தைரியமா இருக்கிறேன் சோர்ந்து போய் உடஞ்சு போய் மனசு விட்டு போகும் போது கூட உங்க வார்த்தை என்ன தேற்றினதற்காக நன்றி கடைசியாக ஒரு விசை எல்லாரும் சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது சொல்லுங்களேன் மூழ்காமல் காத்தது கிருபையப்பா உண்மைன்னு சொல்றவங்க தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா அக்கினியில் நடந்த போது காடும் அக்கினியில் நடந்த போது என்னை மீட்டது கிருபையப்பா என்னை மீட்டது கிருபையப்பா நீங்க மட்டும் அப்படியே கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பேசின வார்த்தையெல்லாம் நினைச்சு நன்றி சொல்லுங்க ஆண்டவர் பேசின வார்த்தையெல்லாம் நினைச்சு நன்றி சொல்லு இதுவரையிலும் பேசினாரே சோர்ந்து போகும்போதெல்லாம் பேசினாரே இனி இந்த வாழ்க்கை வேணான்னு நினைக்கும் போது பேசினாரே இனி நான் பைபிளை எடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது பேசினாரே இனி நான் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லும் போது பேசினாரே இதுதான் நான் கடைசியா ஜெபிக்கிற ஜபம் அப்படின்னு அந்த கடைசி ஜபத்துல வந்து உட்காரும் போது பேசினாரே ஹல்லேலூயா நன்றி 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 ஓ நன்றி கைய மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரே ஓ பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே நன்றி சொல்கிறோம் எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க பிதாவே
அவர் கடந்த நாட்கள் முழுதும் நம்மை கிருபையாய் பாதுகாத்தாரே, கண்மணி போல நம்மை பாதுகாத்தாரே. நினைச்சவங்க எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். ஒருவேளை வேதனையின் மத்தியிலே இருந்தார், சுகவீனத்தின் மத்தியிலே இருந்தார், தேவைகள் மத்தியிலே இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அவர் செய்த நன்மையெல்லாம் நினைச்சு நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது அவர் இன்னும் நம்மை நடத்துவார். நன்றி ஆண்டவரே, நன்றி. கடந்த நாட்களில் கண்மணி போல சோதனையில் என்னை தேற்றி தைரியப்படுத்தினாரே. சொல்லுங்க, கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே. ஆராதிங்க, ஆராதிங்க, முழு இருதயத்தோட அப்பாவா ஆராதிங்க. ஓ, இப்ப சொல்லுவன் தீராத நோய்கள் எல்லாம் சுகமாக்கும் வல்லமை. ஆராதிக்க ஆராதிக்க அவரை புகழ்ந்து எப்படி தேவனுடைய ஜனங்கள் எரிகோ கோட்டைக்கு முன்பாக போய் நின்று ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு முன்பாக இருந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுந்ததோ, அதே போல இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல இருக்கிற இடத்திலே ஆண்டவருடைய மகிமை இறங்கி வரும். அப்பொழுது அந்த பலவீனம் நம்மை விட்டு மாறி போவோம். ஹல்லேலூயா. நன்றி. தீராத வியாதி எல்லாம் தீராத, நோய்கள் எல்லாம் நோய்கள் எல்லாம் தழும்புகளா, எஸ் எஸ் எஸ், அவருடைய தழும்புகளா. இப்போ சுகம். இனி அந்த வியாதி தொடராது, இனி அந்த சாபம் தொடராது, மரண கண்ணிகள் தொடராது. வார்த்தையை சொல்லிட்டே இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லிக் கொண்டே இருங்க. நல்லவர் அப்பா, நல்லவர் இயேசுவே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நல்லவர். நன்றி, நன்றி,
என் கண்ணீரின் நேரத்தில் உன் தோளில் சாயும் போதினில் உன் செயல் நினைத்தால் கண்ணீரும் ஆனந்தம் என் கண்ணீரின் நேரத்தில் உம் தோளில் சாயும் போதினில் உம் செயல் நினைத்தால் கண்ணீரும் ஆனந்தம் உண்மைதானே உண்மைதானே எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரோட வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு இன்பம் அவரோட வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சி என் கண்ணீர் ஆனாலும் அவருடைய தோளில சாயும் போது இருக்கிற அந்த அந்த அனுபவம் அந்த பிரசன்னம் அது ஒரு பாரமா இருந்தா கூட அது நமக்கு பாரமா இல்ல நம்புறவங்க ஆண்டவர் ஆராதித்து கொண்டு நன்றி என் கண்ணீரின் நேரத்தில் உன் தோளில் சாயும் போது உன் செயல் நினைத்தால் கண்ணீரும் சொல்லுங்க பார்க்கலாம் கண்ணீரின் நேரத்தில் உன் தோளில் சாயும் போதினில் உன் செயல் நினைத்தால் கண்ணீரும் உயிரின் உயிராய் உயிரே சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் அந்த பிரசன்னத்தை உணர்ந்து அந்த மகிமைய உணர்ந்து நான் உங்க கூட வாழ விரும்புறேன் உங்க கூட வாழ விரும்புறேன் உங்க கூட நடக்க விரும்புறேன் கைய மேல உயர்த்தி சொல்லுங்க திரும்ப திரும்ப கைய மேல வந்து இயேசுவே இயேசுவே என் இயேசுவே என் அன்பே என் அருளே உம்மில் நான் என்னை மறந்தேனே உம்மில் நான் என்னை மறந்தேனே ஆமாண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆராதனை வேளையில என்னோடு கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் எல்லாரையும் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு ஆராதனையில நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றார் இதற்கு முன்பான காலத்தில் நான் உன்னை நடத்தி வந்த பாதையை நான் எகிப்தின் கைக்கு உங்களை விடுதலை ஆக்கினதை நினைப்பாயாக நினைப்பாயாக நான் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதை நினைப்பாயாக ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஒருவேளை பல போராட்டத்தோடு இருக்கலாம் பல சூழ்நிலையோடு இருக்கலாம் சிலருக்கு விசுவாசமும்
சிலருக்கு அவிசுவாசம் நிரம்பி இருக்கு. எப்படியாவது இந்த பிரச்சனையை நான் தாண்டி விட முடியுமா? ஒரு மனசு ஐயோ தாண்ட முடியாதே, தாண்ட முடியாது போல, இந்த பிரச்சனையை நான் அமுத்திரு போல அப்படின்னு சொல்லி அவிசுவாசத்திலே இருக்கிற அநேகரை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, இதற்கு முன்பாக நடத்தின அதே தெய்வம், இதற்கு முன்பாக கரம் பிடித்த அதே தெய்வம், இதற்கு முன்பாய் உன்னை நடத்தின அந்த தெய்வம் இனியும் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகளே நீ முன்பாக நினைத்துப்பார், மகனே நீ முன்பாக நினைத்துப்பார், இதற்கு முன்பாக நான் காப்பாற்றினேன் அல்லவா, நான் உன்னை தூக்கி எடுத்தேன் அல்லவா, நான் உன்னை அலங்கரித்தேன் அல்லவா, அந்த தெய்வம் இனியும் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறவங்க கையை மேல உயர்த்தி ஒரு விசை கூட அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க முழு பலத்தோடு. உங்க வீடுகளில் கேட்கட்டும் அந்த சத்தம், உங்களுடைய அறைகளில் அந்த சத்தம் கேட்கட்டும், சத்தமா சொல்லுங்க, இயேசுவே நீர் இதுவரையிலும் நடத்தினவர், இனியும் என்னை நடத்துவீர் என்று நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், ஓ நான் நம்புறேன், நம்புறேன், நம்புற 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 நம்புற. சொல்லலாமா, என் கண்ணீரின் நேரத்தில் உன் தோளில் சாயும் சொல்லுங்க, உன் செயல் நினைத்தால் கண்ணீரும் ஆனந்தம், நினைத்தால் கண்ணீரும் ஆனந்தம் சொல்லுங்க, என் கண்ணீரின் நேரத்தில் தோழில் சாயும் கண்ணீர், இப்ப சொல்லுவோம் உயிரே உயிராய் என்னில் நீர் இருப்பதனால் உலகம் வெறுத்தாலும் நீர் மட்டும் போதும், உயிரில் உயிராய் என்னில் நீர் இருப்பதனால் உலகம் வெறுத்தாலும் நீர் மட்டும் போதும். நேசப்பாட்டு பாட போற இயேசப்பா பாச பாட்டு பாட போற நந்தலரா சுத்துரோரா லப்தனோ மரோ கதலரி நீ நல்லவர் நல்லவர் பாடுவர் நீ நல்லவர் நீ நல்லவர் உங்க கூட வரப்பா உங்க கையை பிடிக்கிறப்பாட்டு நீ நல்லவர் நீ நல்லவர் இயேசப்பா ஓ இயேசுவே என் உம்மில் நான் என்னை மறந்திருந்தேன், என்னை மறந்தேனே, ஓம்மில் என்னை ஓ ஹல்லேலூயா. வீடுகளில் இருக்கிற சகோதரிகள் மட்டும், சகோதரிகள் மட்டும் உங்க கையை உயர்த்தி, சகோதரர்கள் மட்டும் உங்க கையை உயர்த்தி சொல்லு, இயேசுவே என்னே சொல்லுங்க,
இப்போ சகோதரர்கள் மட்டும் உங்க கையை உயர்த்தி வீடுகளிலே இருக்கிற இந்த ஆராதனையிலே கலந்து இருக்கிற சகோதரர்கள் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே என் இயேசுவே என் அன்பே என் ஆருயிரே இயேசுவே என் இயேசுவே என் அன்பே என் ஆருயிரே. இப்ப எல்லாரும் சேர்த்து சொல்லலாம் அப்பா பார்த்து இயேசுவே என் இயேசுவே கரங்கள் மேல உயர்த்தி சொல்லுவோம் நன்றி ஆண்டவரே நன்றி ஓ நன்றி இயேசுவே என் இயேசுவே என் அன்பே என் ஆருயிரே சொல்லிக்கொண்டே இயேசுவே இயேசுவே மகிமை செலுத்துவோம் கரங்களை தட்டி ஜீவாதி பெரிய தேவன் உன்னதமான தேவன் அடைக்கலமான தேவன் கரங்களை தட்டும் போது இந்த ஆராதனைகளுடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு வியாதியிலிருந்து விடுதலை நெருக்கத்திலிருந்து விடுதலை சாப கட்டுகளிலிருந்து விடுதலை ஓ ஹல்லேலூயா Praise the Lord, praise the Lord, praise the Lord. Nandri, 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 nandri. Oh, ummil naan ennai marandhen. Agappane, indha aaradhanai muzhuvadhum ummudaiya prasannangalai nadathinadharkaga umakku nandri appa. Thodarndhu neer engalodu kooda pesuveeraga appa. Unga vaarthaigal indraikku engal mathiyile kadandhu varattum. உங்க வார்த்தைகள் எங்களை தேற்றட்டு நீர் கூட இரு இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். அந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக நான் வாஞ்சிக்கிறேன். எல்லாரும் வேதத்தை நாம் திறந்து ஒரு வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்திலே 35வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது அதிகாரத்திலே 35வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 10ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஸ்தோத்திரம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே அழகான ஒரு வார்த்தையை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் நமக்காக. அதுவும் இந்த சூழ்நிலைக்கு தேவையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அநேகம் நமக்கு பலன் தருகிறது. நம்முடைய முயற்சிகள் நமக்கு பலன் தருகிறது, நம்முடைய உழைப்பு நமக்கு பலன் தருகிறது, நாம் செய்கிற அநேக காரியங்கள் நமக்கு பயன் தருவது போல ஆண்டவர் சொல்றாரு, தைரியத்திற்கு என்று ஒரு பலன் இருக்கிறது, அது சாதாரணமான பலன் அல்ல, மிகுந்த பலன், பெரிய பலன். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சம்பாத்தியத்திலே இல்லாதை விட இல்ல, அவர்கள் உழைக்கிறதை விட அதிக பலன் எதுல இருக்குது அப்படின்னா, அவர்களுடைய
தைரியத்திலேயே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த தைரியம் தான் அவர்களுக்கு தூரமா இருக்குது. இந்த உலகத்திலே நடக்கிற சில காரியங்களை பார்க்கும் போது நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படியே அதிகமான பயம், என்ன செய்வோம் அப்படின்னு தெரியல, எப்படி இதை நடத்த போறோம், இந்த வியாதி நம்மை தொட்டு விடுமோ, இந்த வியாதியினால மரணம் அடைந்து விடுமோ, இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் வேலையை இழந்திருக்கிறார்கள். அந்த வேலையை இழந்து இதே போல இருந்தால் நான் எப்படி நான் செய்ய போறேன், எப்படி வாடகை கட்ட முடியும், எப்படி திருமண காரியத்தை நடத்த முடியும், எப்படி அடுத்த ஸ்டெப்பு பள்ளியில பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எப்படி, இப்படி அநேகருடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்தை குறித்து இல்லையென்றால் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அதிகமாய் பயப்படுகிறவர்கள் இப்பொழுது அதிகமாகி விட்டார்கள். கடந்த நாட்களிலே நிறைய செய்திகளை நம்ம வாசித்து கொண்டே இருக்கிறோம். இந்த பயத்தினுடைய மிகுதியினாலே நிறைய பேருக்கு இந்த உலகத்துல வாழ்றதற்கு விருப்பம் இல்லாம, நம்ம ஏன் இந்த உலகத்துல வாழணும், இப்படிப்பட்ட கடினமான வாழ்க்கையை வாழ்றதை விட இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் தங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்ளுகிற அளவிற்கு கடந்து போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனையில ஒருவேளை யாரோ ஒருவர் அப்படி பயந்து போய் வரலாம், நீங்கள் பயப்பட்டு கொண்டே இருக்கலாம், ஆனா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை நீங்க விட்டுறாதீங்க, உங்க தைரியத்தை விட்டுறாதீங்க. ஏதோ சூழ்நிலைகளை பார்த்து, உலகத்திலே நடக்கிறதை பார்த்து, மற்றவர்களுக்கு நடக்கிறதை பார்த்து உங்களுடைய தைரியத்தை நீங்க விடவே வேண்டாம் என்று ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கிறார். பொதுவாக இந்த பயம் என்கிற ஒன்று வந்து சில வேளைகளிலே இந்த பயம் நல்லதுக்குத்தான். ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பயம் என்கிற ஒன்று இருந்தால்தான் சில நேரத்துல சில ஆபத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்படுகிறோம். பொதுவாக ஒரு ஜீவராசி என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஜீவராசி, அந்த ஜீவராசியை வந்து நம்ம ஏதாவது குச்சி எடுத்தோ இல்ல ஏதோ ஒன்னு சீண்ட போறோம், அப்போ அது போகும்போது அது தன்னுடைய வீரியத்தை காண்பிக்குது. அதான் பாம்பா இருக்குன்னு வைங்களேன், அது உடனே நம்மளை அப்படியே தாக்க வர்றது போல, அட்டாக் பண்ண வர்றது போல தன்னுடைய முழு பலத்தையும் அதுல காமிச்சு அது தன்னை தப்பித்து கொள்ள பாக்குறது. அப்போ அது ஏன் அந்த முழு பலத்தையும் அந்த இடத்துல காண்பிக்குதுன்னா, தன்னை இவர்கள் கொன்று விடுவார்களோ என்று நினைச்சு அது முதல்ல முந்திக்கிட்டு தன்னை பாதுகாப்பதற்காக அப்படி செய்து. அப்போ சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில வருகிற பயங்கள் வந்து நம்மளை பாதுகாக்குது. ஐயோ, பயப்படுறவங்க நிறைய பேரு டக்குன்னு எந்த காரியத்தையும் போய் பணத்தை செலவு பண்ண மாட்டாங்க, தன்னுடைய காரியத்தை பணத்தையோ பொருட்களையோ வீணடிக்காமல் தங்களை காப்பாற்றுவதற்கு நிறைய நேரங்களிலே இந்த பயம் நமக்கு உதவி செய்கிறது. ஆனா அதே நேரத்துல இந்த பயம் சில நேரத்துல சில மனிதர்களை அழித்து விடுகிறது, பின்மாற்றத்திற்கு நேராய் கொண்டு போய் விடுகிறது. நீங்கள் பேதுருவனுடைய வாழ்க்கையில நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனுடைய சரீரத்தை குறித்து இல்லைன்னால் தன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு பயம், தன்னை அவர்கள் இயேசுநாதரை போல என்னையும் அவங்க அடிச்சிருவாங்களோ அப்படின்ற அந்த பயத்தினுடைய மிகுதியினால வேதம் சொல்லுது ஆண்டவரை மறுதளிச்சிட்டான், சபித்தான், சத்தியம் பண்ணினான், யார் தெரியாது அப்படின்னு சொன்னான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பயம் ஆண்டவரே மறுதளிக்கிற அளவிற்கு அவனை கொண்டு போய் விட்டது. சோ சிலருடைய வாழ்க்கையிலே பயம் ஆண்டவரை விட்டு அவர்களை தூரத்துல கொண்டு போய் நிறுத்தும். சிலருடைய வாழ்க்கையிலே அந்த பயம் அவர்களை வாழ விடாதபடி தடை செய்யும். சிலருடைய வாழ்க்கையிலே பயம் என்கிற ஒன்று அவர்களை முன்னேற விடாதபடி அவர்களை தடை செய்யும். சில வாழ்க்கையிலே பயம் என்கிற ஒன்று மற்ற சகா மனிதர்களைப் போல வாழ்வதற்கு விடாமல் தங்களை அப்படியே நாளுக்கு நாள் அழித்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் உனக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆராதனை முடியும் போது, இந்த செய்தி முடியும் போது, நான் நம்புற பயப்பட்டு இருக்கிற அநேகருக்கு ஆண்டவர் பயத்தையெல்லாம் விலக்கி ஒரு மிகப்பெரிய தைரியத்தை ஆண்டவர் தருவார் என்று நான் நம்புகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹலேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென்.
நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த பயம் என்கிற ஒன்று எதிலே ஆரம்பிக்கிறது, எதுல ஆரம்பிக்கிறது என்கிற அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ஜெயிக்கக்கூடிய வழியையும் நம்ம அழகாய் கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, ஒரு தேவனுடைய பிள்ளை பயத்திலிருந்து எப்படி வெளியே வருவது என்கிற ஒரு தலைப்பிலே தான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு ஒரு சில வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு உங்களுக்கு சொல்லுவதற்கு நான் முற்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த பயம் என்கிற ஒன்று எங்கே ஆரம்பிக்கிறது, அதான் அந்த ஆரம்பிக்கிற இடத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்தை நாம் அழிப்போமே. ஆனால் ஆரம்பிக்கிற, அதான் உலகத்துல சொல்லுவாங்கல்ல, முளையிலே கிள்ளிரணும், ஆரம்பத்திலே கிள்ளிரணும், ஃபர்ஸ்ட்லேயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதனால நமக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்றது மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை ஆரம்பத்தை கண்டுபிடிக்க வேண்டும். வேதத்தை திறந்து ஒரு பயம் என்கிற ஒன்று ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய எங்க ஆரம்பிக்குது வாசிக்கலாம். எண்ணாகம புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகமும் 13 நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். எண்ணாகமும் 13:33 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 33 வசனம் இல்ல அப்படின்னா நம்ம வந்து எங்கன்னா 30 வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. இந்த சாப்டர் ரொம்ப அழகாக இருக்கும்னு நம்புறேன், வாசிக்கலாம். 30 வசனத்திலிருந்து, அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனத்தோட எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய கானான் தேசத்தினுடைய அருகாமையிலே வந்து விட்டார்கள். அப்போ தேவனுடைய மனுஷன் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு நபரை தெரிந்து கொண்டு 12 அந்த கானான் தேசத்திலே வேவு பார்க்கிறதற்காக அனுப்புகிறார். அங்க எப்படி இருக்குது, எப்படி அதை போக முடியும், நம்ம எப்படி சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார்கள். அப்போ அந்த நபர்கள் எல்லாம் போயிட்டு அதுல 10 வந்து வேதம் சொல்லுகிறது துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அவங்க என்ன துர்ச்செய்தியை பரப்பினாங்க அப்படின்னா, அவங்க சொல்லும் போது சொல்லுகிறாங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதர்களையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். சோ நீங்க இதுல ஒரு 4-5 காரியத்தை சொல்றாங்க. இந்த 4-5 காரியத்திலையும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் கண்களுக்கு வெட்டுக்கிளி, எங்க கண்களுக்கு வெட்டுக்கிளி, நாங்க ஏனாக்கின் புத்திரரை கண்டோம். சோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே பயம் என்கிற ஒன்று எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க பார்வையில தாங்க பயம் ஆரம்பிக்குது, பார்வையில தான் பயம் ஆரம்பிக்குது. இதிலே இந்த தேசத்தை சுற்றி பார்க்க போனதுல 10 பார்வை ஒரே மாதிரி இருந்துச்சு. அவங்க எதை பார்த்தாங்கன்னா, ஏனாக்கின் புத்திரரை பார்த்தாங்க, ராட்சதர்களை பார்த்தாங்க, அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் பார்த்தாங்க. ஐயோ அப்படி பிரச்சனை இருக்கு, இப்படி பிரச்சனை இருக்குது. ஆனா ஜோஷுவாவும் காலேப்பும் 2 அதே ஏனாக்கின் புத்திரரை தான் பார்த்தாங்க.
அதே பெரிய ஆட்கள் தான் பார்த்தாங்க. ஆனா இவர்கள் ரெண்டு பேருடைய பார்வையிலையும் ஃபர்ஸ்ட் பார்த்த பத்து பேரும் பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆனா இரண்டாவது பார்த்த ரெண்டு பேரும் பார்த்த உடனே அவர்களுக்கு பயம் வரல, அவர்களுக்கு தைரியம் வந்துருச்சு. சோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த பயம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா பார்வையில தாங்க ஆரம்பிக்குது. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு சூழ்நிலைகள் வரும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா பார்வையில மிக 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 கவனமா இருக்கணும். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை பார்வையிலே அவன் தோற்று போகிறார்களோ, பார்வையில இந்த பத்து பேரும் தோற்று போயிட்டாங்க, பார்வையில தோற்று போனதுனால அவங்க வாய் அவிசுவாசத்தை பேசுது, அவங்க கண்ணு அவிசுவாசமானதான் பார்த்துருச்சு, அவங்க எல்லாருக்கும் பயம் உண்டாக்கினார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது அந்த பத்து பேரும் அப்படி சொன்னதுனால அவங்க யாருமே கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. ஆனா அதே காரியத்துல பார்வையில சரியா இருந்த ரெண்டு பேரு அந்த கானான் தேசத்திற்குள்ள பிரவேசித்தாங்க. சோ ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்றைக்கு ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய பார்வைய சரி செய்யுங்க, ஆண்டவரே என் பார்வைய சரி செய்யுங்க. ஆண்டவரே நிறைய பேர் எதுல தவறுகிறார்கள் என்றால் பார்வையிலே பார்த்த உடனே அந்த ஃபர்ஸ்ட், ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு காரியத்தை பார்க்கிற அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்களேன், முதன்மை, அந்த ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்றாங்கல்ல, அந்த முதல் பார்வையிலேயே நீங்க தவறிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பய உணர்வு உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்துட்டே இருக்கும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பார்வையிலேயே உங்களுடைய பார்வை விசுவாசமா இருக்குமே ஆனால் என் கர்த்தர் நடத்துவார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இது ஒரு பெரிய காரியம் அல்ல என்றெல்லாம் நீங்கள் அந்த பிரச்சனையும் அந்த போராட்டத்தையும் பார்க்கிற முதன்மையில சரியா பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சோ நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையில ஜெபிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவரே நான் விசுவாசத்தோடு பார்க்கிறதற்கு எனக்கு நீர் பலன் தாரும். ஆண்டவரே என்னுடைய முதல் பார்வை பயத்தை உண்டு பண்ணுகிறதாய் அல்ல, என்னுடைய முதல் பார்வை எனக்கு அவ்விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறதாய் அல்ல, என் முதல் பார்வை ஆண்டவரே எனக்குள்ளே விசுவாசத்தை எனக்குள்ள தைரியத்தை உண்டு பண்ற பார்வைய எனக்கு தாரும்னு ஆண்டவரிடத்துல கேளுங்க. நான் சொல்றேன் பிரதர் சிஸ்டர், பார்வை மாறிச்சுன்னா எல்லாமே மாறிடும். பார்வை மாறிடுச்சுன்னா உங்களுக்கு தைரியம் தானா வரும். பார்வை மாறிடுச்சுன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட நீங்க இருக்கிறத நீங்க உணர்ந்து கொள்வீங்க. சோ எல்லாரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய பார்வையை நீர் எனக்கு வெற்றியாய் மாற்றித்தார். நாங்கள் ஒரு ஒரு காரியத்தை மறக்கவே முடியாது. ஒரு விசை இந்த ஏற்கனவே இருந்த திருச்சபையிலிருந்து நம்ம அந்த திருச்சபைய காலி பண்ணி புதுசாக இந்த இடத்துல வந்து சர்ச்சு போடும்போது இந்த சர்ச்சை நீளமா அப்படியே கட்டி ஒரு பெரிய ஷெட்டா இருந்துருச்சு. அப்போ அதனுடைய ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம ஒரு சிலர் பார்த்துருக்குறோம். அந்த ஃபர்ஸ்ட் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அங்கே முடிச்சுட்டு இங்கே ஞாயிற்றுக்கிழமை முடித்தோடனே ஜெபிக்கிறதுக்காக வந்தோம். சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் போய் அந்த புது இடத்துல போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம வீடுகளுக்கு போகலான்னு சொல்லி எல்லாருமே அந்த சர்ச்சை முடிச்சுட்டு இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து நின்று பார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த அந்த இந்த சர்ச்சு அந்த ஜனங்கள் வந்து ஒரு மூலையில கொஞ்சமா இருந்தது மாதிரி இருந்துருச்சு. உடனே ஐயோ இவ்வளோ பெரிய நீளமா இருக்குது, ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கிறாங்க. அடுத்த வாரத்துல நம்ம இந்த சர்ச்சை ஓபன் பண்ணி நடத்தினா இந்த சர்ச்சு முக்காவாசி காலியா தான் இருக்கும், இந்த ஜனங்கள் வந்து பத்தாது, ரொம்ப குறைவா இருப்பாங்க. அப்போ நிறைய மைனஸ், நிறைய அவிசுவாசமான வார்த்தைகள் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே நமக்கு நேராய் வரும்போது ஒரே ஒரு தரிசனம் ஃபர்ஸ்ட் பார்வையிலேயே, இல்லை இல்லை இதை கண்டிப்பாக நம்ம விரிவாக்குவோம், இது நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வருவார்,
அந்த பார்வையை ஆண்டவர் கனம் பண்ணதுனால இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில ஒரு ஆராதனை நடத்தி அந்த ஆராதனையில ஜனங்கள் அதிகமாய் வந்து அதுல இடம் பத்தாம அடுத்த ஒரு ஆராதனையை ஆரம்பிச்சு மாலையிலேயும் ஒரு ஆராதனை வைக்கிற அளவிற்கு ஆண்டவர் பெருக பண்ணினதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். சோ மிக அவசியமானது என்னன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பயம் என்கிற ஒன்று எதுல ஆரம்பிக்குதுன்னா பார்வையில தான் ஆரம்பிக்குது. நீங்க கவனமா இருக்க வேண்டியது பார்வையிலே. நான் இன்றைக்கு உங்களுக்கு மூன்று காரியங்களை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்படி என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து ஒரு காரியத்தை, இல்லை என்றால் ஒரு பிரச்சனையை, ஒரு போராட்டத்தை, ஒரு பயப்படுகிற ஒன்றை ஒரு தேவனுடைய பிள்ளை பார்க்கும் போது, அந்த பிரச்சனையை நீங்க பார்க்கும் போது மூன்று காரியத்துல, இல்லைன்னா மூன்று கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும். இந்த மூன்று கண்ணோட்டத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த பயம் வந்து உங்களை தொடுவது இல்லை என்கிறதற்கு மூன்று வசனங்களை உங்களுக்கு ஆதாரமாய் எடுத்து உங்களுக்காக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கவனிங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளை பயம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, நீங்க பார்க்கிற பார்வையில தானே ஆரம்பிக்குது. சோ ஒரு பிரச்சனையிலே ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணும், இல்லனா உங்களுடைய ஃபர்ஸ்ட் சைட், அந்த பிரச்சனையில உங்களுடைய முதல் பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்றதை குறித்து முதலாவதாக ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17 எடுத்துக்கொள்ளுங்களேன். 1 சாமுவேல் 17:23 வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 23 வாசிக்கலாம். அவன் இவர்களோட பேசி கொண்டிருக்கையில், இதோ காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தியரின் சேனையிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். 34 வசனத்தை வாசிக்கலாம். அதுல இருந்து 2 வசனத்தை, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறானே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தாவீதனுடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி என்றால் அவனுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. இப்போ அந்த பிரச்சனையை வந்து எல்லாரும் முதல் முதல்ல, யாரு, சவுல் ராஜா அந்த கோலியாத்தை பார்க்கும் போது அவனுக்குள்ளே பயம் வருது. ஐயோ, என்ன இவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறான், அவன் யுத்த வீரனா இருக்கிறான், அவனுடைய கையில இருக்கிற ஈட்டி என்ன இவ்வளோ பெருசா இருக்குது, அவன் தலையில இருக்கிறத பாருங்க, அவனுடைய தலைச்சீரா, எல்லாத்தையும் பார்த்து பயந்து போயிருக்கிறான். இன்னும் இந்த சவுளுடைய சேனையில இருக்கிற அனைவரும் கோலியாத்தை பார்க்கிறார்கள். ஒவ்வொருவரும் கோலியாத் என்கிற பிரச்சனையை பார்த்து பயந்து போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும், அவன் வந்து 10 வந்துச்சா இவங்க 10 பேக்ல போய், ஐயோ நம்மளால முடியாது, யார் போவா, அவன் வந்து கோலியாத் வந்து நின்று சவால் விடுறான், எல்லாரெல்லாம் வேணாப்பா, ஒரு ஆள் வாங்க, யாருக்குமே தைரியம் இல்லை. ஆனா தாவீது என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் வரான். அவன் சும்மா சாதாரணமாக தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதற்காக தான் தாவீது வரான். அந்த தாவீது வந்து தன்னுடைய சாப்பாடுகள் எல்லாம் கொடுக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம் அங்கிருந்து வருது. ஒருத்தன் வந்து ஆண்டவரை நிந்திக்கிறான், தூஷிக்கிறான், என்னென்னமோ பேசுறான். யாராவது தைரியம் உள்ள ஒரு ஆள் வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது வேதம் சொல்கிறது, இவனுக்கும் யுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை, இவன் ஆடு மேய்க்கிறவன். ஆனா அந்த சத்தத்தை காதுல கேட்ட உடனே கோலியாத்த பாக்குறான். இதுவரைக்கும் எல்லாருமே கோலியாத்த பார்த்தது அவன் உயரம், அவன் கையில இருக்கிற பட்டயம், அவன் பெரிய ஆளு, அவனுடைய தலைச்சீரா, எல்லாத்தையும் பார்த்தாலும்
தாவீது அவனை பார்க்கிற ஃபர்ஸ்ட் பார்வை என்ன பார்வை அப்படின்னா, இவனும் பெரிய ஆள் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒன்னு சிங்கத்தை போல இருப்பான், இல்லைன்னா கரடிய போல இருப்பான். அப்படின்னா ஏற்கனவே ஜெயித்த ஒரு ஜெயத்தை அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பார்க்கிறான். தோற்றதை அல்ல, கவனிங்க, மற்றவர்கள் எல்லாரும் கோலியாத்தை பார்க்கும் போது அவர்கள் தாங்கள் தோற்று விடுவோமோ என்று பார்த்தார்கள். ஆனா தாவீதுனுடைய முதல் பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதை விட பெரிய சிங்கத்தையே நான் கொன்னுட்டேன், இதை விட பெரிய கரடியே நான் கொன்னுட்டேன், அவைகளில் ஒன்றை போல் இவன் இருப்பான், இவனை கண்டிப்பா நான் வந்து ஜெயிச்சிருவேன்னு தன்னுடைய பார்வையினுடைய ஃபர்ஸ்ட் பார்வை பிரச்சனையிலே தோற்றதை அல்ல ஜெயித்ததை பார்த்தான். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை நல்லா கவனிச்சுக்குங்க, உங்க பார்வையில நீங்க முதல் பார்க்கும் போதே ஒரு பிரச்சனை உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போதே நீங்க எல்லாரும் எந்த தப்ப பண்ணிடக்கூடாதுன்னா, அந்த பிரச்சனையிலேயே தோற்றவங்களை பார்க்க கூடாது. கவனிங்கள், உதாரணத்திற்காக ஒன்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் இப்பொழுது ஒரு ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்க வயிற்றுல வந்து ஒரு கட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த கட்டி வந்து டாக்டர்கள் செக் பண்ணிட்டு இந்த கட்டி இந்த மாதிரி மோசமான கட்டி, இந்த கட்டி வந்து கேன்சர் கட்டியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். சொன்ன அடுத்த நிமிஷத்துல நம்ம நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஐயோ கேன்சர் வியாதியா அப்படின்னா தப்புவிக்கவே முடியாது, அவ்வளவுதான் செத்துட்டோம், பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படிதான் இருந்தாங்க, இந்த வீட்டுக்காரங்க இப்படிதான் இருந்தாங்க, இது இப்படி பண்ணும் அப்படி பண்ணும். நம்முடைய எல்லாருடைய எண்ணங்களுக்குள்ளயும் உடனே எந்த ஞாபகம் வரும்னா, அந்த வியாதியில தோற்று போன ஒரு நபர் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போவாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பயப்படுத்துகிறது போல ஒரு காரியம் உங்களுக்கு முன்னாடி வரும்போது தோற்று போனவங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடாது, உங்க முன்னாடி என்ன வரணும் அப்படின்னா, ஜெயித்த ஒரு நபர். இல்லையென்றால் இதற்கு முன்பாக நீங்கள் ஜெயித்த ஒரு காரியத்தை பார்த்த உடனே, அது தேவையா இருக்கலாம், அது மிரட்டலா இருக்கலாம், அது எப்பேற்பட்டதா இருந்தாலும், நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ரிசல்ட்டை வாங்கி கையில பார்த்த உடனே, சே அந்த பாஸ்டர் அம்மாவுக்கு ஆண்டவருக்கு இப்படி விடுதலை கொடுத்துருக்காருல, இந்த நபருக்கு ஆண்டவருக்கு விடுதலை கொடுத்துருக்காருல. எங்களுடைய திருச்சபை பக்கத்துல ஒரு பாஸ்டருடைய மனைவி, அவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு விஷய கேன்சர் வியாதி வந்துச்சு, அந்த கேன்சரில் வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க, பிழைக்க மாட்டாங்கன்னாங்க, ஆனால் ஆண்டவர் வந்து அவர்களுக்கு மறு ஜீவன் கொடுத்தார், அகைன் திரும்ப வந்துருச்சு, திரும்ப அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கேன்சர் வியாதி முடிச்சதற்கு பிறகு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 7 ஆண்டுகளில் அவங்க சாப்பிட்றாங்க, அவங்க ஊழியம் செய்கிறாங்க, பழையதை விட அதிகமாய் பலனாக ஆண்டவருக்காக ஓடுறாங்க. அவங்கள பார்க்கும்போது நான் சொன்னேன், பாஸ்டர்மா உங்களுடைய சாட்சியை புத்தகமா நீங்க எழுதிருங்க, அந்த புத்தகத்துக்கு எவ்வளவு தேவைனாலும் நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன், எழுதுங்கன்னு சொல்லி இருக்கிறேன். அவர்கள் அந்த ஐசியூல இருந்த சூழ்நிலை, ஆண்டவர் அவங்கள காப்பாற்றினது, ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தது, அவர்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் அந்த ஆபரேஷன் நடக்கும்போது அவர்களுக்கு இருந்த ஃபெய்த்து, இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்போ நான் எத்தனை கேன்சர் வியாதி உள்ளவர்களுக்கு ஜெபம் பண்ண போனாலும், கேன்சர் வியாதின்னு ஒருத்தங்க சொல்லிட்டாங்கன்னா, என் ஞாபகம் என் சிந்தை முதல்ல யாரிடத்துல போகணும்னா, ஆண்டவரே அந்த பாஸ்டர் அம்மாவை ஜீவனோட வச்சிருக்கிறவர், சாட்சியா வச்சிருக்கிறவர், எங்க பிள்ளைய வைக்க மாட்டீரான்ற எண்ணத்துல போயிட்டோம்னா, அந்த வியாதியினுடைய பயம் என்ன தொடவே தொடாது. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஒருவேளை ஒருவேளை கடன் பிரச்சனை என்கிற பயத்துல நீங்க இருக்கலாம், வியாதி என்கிற ஒரு பயத்துல இருக்கலாம், மன போராட்டம் என்கிற ஒரு பயத்துல இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் சாதாரணமான ஒரு பிரச்சனையா இருந்தா நான் கண்டிப்பா அப்படி யோசிச்சிருப்பேன், ஆனா எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை 100ல் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க, 1000ல் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. நான் சொல்றேன், அந்த 1000ல் 1 ஜெயிச்சிருக்காங்கல்ல,
அந்த நூற்றுல ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அந்த 99 பேரையும் விட்டுட்டு, அந்த 999 பேரையும் விட்டுட்டு, அந்த ஒரே ஒரு நபரை மட்டும் நினைச்சு பார்த்து, அந்த நபரை விடுதலை ஆக்கின கர்த்தருக்கு என்ன விடுதலை ஆக்க முடியும், அந்த நபரை தூக்கி எடுத்த நபருக்கு என்ன தூக்கி எடுக்க முடியும்னு நீங்க நினைச்சு பாருங்க. நான் நம்புறேன் கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். சோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, பயம் என்கிற ஒன்று எதுல வருதுன்னா பார்வையில தான் வருது. சின் ஃபர்ஸ்ட் சைட், முதல் பார்வை. அந்த முதல் பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, நீங்க பயப்படாம இருக்கணும்னா, பயத்தை எப்படி மேற்கொள்றதுன்னா, முதலாவதாக ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைங்க பார்க்கும் போது அந்த அந்த காரியத்திலே தோற்று போனதை, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நீங்க தோற்று போனதை அல்ல, அந்த காரியத்தை பார்க்கும் போதே நீங்க ஏதோ ஒரு காரியத்துல ஜெயிச்சிட்டீங்கல்ல, இல்ல யாரோ ஒரு பரிசுத்தவான்கள் ஜெயிச்சிட்டாங்கல்ல, இதை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக சொல்றேன், அந்த பயத்தினுடைய பிடியில சிக்கவே மாட்டீங்க. கவலையோடு இருக்கிறீர்களா? இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் ரொம்ப உடஞ்சு போய் இந்த பிரேயர்ல இருக்கலாம். பாஸ்டர், பயம் என்னை ஆட்டி படைக்குது, என் குடும்பம் திரும்ப ஒன்று சேர்றதற்கு வாய்ப்பே இல்லை, நான் திரும்ப முன்னேறதற்கு வாய்ப்பே இல்லை, இல்லைன்னா நான் அந்த கடனை கட்டுறதற்கு வாய்ப்பே இல்லை, என் பிள்ளை மனம் திரும்புறதற்கு வாய்ப்பே இல்லை, என் மகன் என் மகள் அப்படி நடக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை, திரும்ப இந்த தொழில் தூக்கி நிறுத்தப்படுறதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த காரியங்களை நினைத்து 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 அநேகருடைய இருதயம் பயத்தினாலே வாடிக்கொண்டிருக்கலாம். நான் ரொம்ப பயப்படுறேன், நான் ரொம்ப பயப்படுறேன், பயத்தின் நிமித்தமா எனக்கு தூக்கம் இல்லை, பயத்தின் நிமித்தமாய் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது, பயத்தின் நிமித்தமாய் நான் நிறைய மாத்திரைகளை சாப்பிட்றேன். யாரோ ஒருத்தர் இந்த ஜபத்துல இருக்கிறீங்களா, உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. இதுக்கு முன்பாகவே அந்த பிரச்சனையை பார்த்து ஏதோ விழுந்து போனவர்களையும் நொந்து போனவர்களையும் விழுந்து போன உங்க வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்த நிறைய பேரு இன்னையிலிருந்து அதை தூக்கி போட்டு அகைன் திரும்ப ஆண்டவரை பார்த்து அந்த பிரச்சனையை பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்ல 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 அவங்க ஜெயிச்சாங்கல்ல, இவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல. சில நேரத்துல உங்களுடைய மனசிற்கு உங்களுடைய சிந்தனைக்கு வெறும் தோற்று போனவங்க மட்டும்தான் உங்க கண்ணுகளுக்கு தெரிவாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நிறைய பேருடைய கண்களுக்கு தோற்று போனவங்க மட்டும்தான் வந்து நிப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் தோற்று போனவங்களை பார்க்கவே வேண்டாம், உங்க இருதயம் தேடட்டும், உங்க சிந்தை தேடட்டும். அந்த சூழ்நிலையிலே ஜெயித்த பலரை பார்க்கும் போது நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு அந்த காரியத்தை குறித்து பயம் வரவே வராது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுங்க. அதான் பாடும்போது ரொம்ப அழகா ஒரு பாட்டு கூட இருக்குது, சிறு பூச்சியே நீ பயப்படாதே, உன்னை என்றும் நடத்துகிற தேவன் உனக்கு முன்னே செல்லுகிறார், உனக்கு முன்னே செல்லுகிறார், நீ பயப்படாத, சிறு கூட்டமே நீ பயப்படாத, உன் கர்த்தர் உனக்கு முன்னே கடந்து போகிறார். ஹாலேலூயா. சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார், சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார், எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார் ஆவியானவர் சொல்லுவோம், எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோ நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பிரச்சனைய ஒரு சூழ்நிலைய நீங்க பார்க்கும்போது முதல்ல அந்த பிரச்சனையை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையில கடந்து வந்த ஜெயித்த பலர், நீங்களும் கூட இருக்கலாம்,
இன்னைக்கு ஒருவேளை பலன் இல்லாம இருக்கலாம். ஒரு காலத்துல நீங்க பலனா இருந்தீங்க, ஒரு காலத்துல தைரியமா இருந்தீங்க, ஒரு காலத்துல இதை விட பெரிய பிரச்சனை வரும்போது நீங்க தூக்கி போட்டீங்க. ஆனா இன்னைக்கு வயசாயிருச்சு, இன்னைக்கு உங்களுக்கு பலன் இல்லை, இன்னைக்கு அந்த வேலை உங்க கையில இல்லை, இன்னைக்கு அந்த நபர்கள் உங்களிடத்துல இல்லை. அதனால நிறைய பேர் அந்த பிரச்சனை வரும்போது ஐயோ ஜெயிக்க முடியாதோன்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு முன்பாக ஜெயித்தது உங்க பலன் அல்ல, இதற்கு முன்பாக தாண்டினது உங்களோட சுற்றி இருந்தவருடைய பலன் அல்ல, ஆண்டவர் உங்க மேல வச்ச கிருபை. அவங்க இருந்தாலும் நீங்க ஜெயிச்சிருப்பீங்க, அவங்க இல்லைனாலும் ஜெயிச்சிருப்பீங்க. அந்த நபர் உதவி செய்யலனாலும் ஜெயிச்சிருப்பீங்க, அந்த நபர் உதவி செய்தாலும் ஜெயித்திருப்பீர்கள். உங்களை ஜெயிக்க பண்ணுகிறது மனிதன் அல்ல, உங்களை ஜெயிக்க பண்ணினது வயதல்ல, உங்களை ஜெயிக்க பண்ணினவர் கர்த்த, உங்களை ஜெயிக்க பண்ணினவர் கர்த்த. சோ அந்த பிரச்சனை இப்ப வரும்போது நீங்க உடனே பார்க்கணும், என்ன ஜெயிக்க பண்ணினவர், இதையும் ஜெயிக்க பண்றதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆபிரகாமிடத்துல லோத்துனுடைய அந்த லோத்து பிடிபட்ட செய்தியை ஒருத்தர் வந்து ஓடி சொல்றார், இந்த மாதிரி உங்க சகோதரன் பிடிபட்டுட்டாரு, அவ்வளவுதான், எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டாங்க, ராஜாக்களோட சேர்ந்து எதிர் நாட்டு வந்த ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாரையும் இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆபிரகாம் யுத்த வீரன் கிடையாது, ஆபிரகாமோடு கூட யுத்த வீரர்கள் எல்லாம் கிடையாது, ஆனா தன்னுடைய வீட்டிலே கைப்படிந்த எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு ஒரு ஆயுதத்தை கொடுத்து வாங்க போலான்னு கூப்பிட்டான். அந்த பிரச்சனையில ஐயோ இத்தனை ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க, நமக்கு யுத்தத்துல எதுவுமே தெரியாது, அதனால வீட்டுல இருக்கலாம், இனி போனா நம்ம என்ன பண்ண முடியும், ஜபம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்கல. ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்துச்சு, ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துருச்சு. அந்த செய்தியை வந்து கேட்ட உடனேயே அந்த பிரச்சனையை என்ன பார்த்தான் அப்படின்னா, ஆண்டவர் ஒருவரை கொண்டு அற்புதம் செய்கிறவர், ஒருத்தரை கொண்டு அற்புதம் செய்கிறவர். ஆண்டவருக்கு அது லேசான காரியம், ஆண்டவருக்கு அது லேசான காரியம். இவ்வளவு தூரம் என்னை நடத்தி வந்த கர்த்தர் இந்த காரியத்துல எனக்கு வெற்றி கொடுப்பாருன்னு சொல்லி தன்னை நடத்தின தேவனை நோக்கி பார்க்கும் போது, தேவ பிள்ளையே பெரிய வெற்றியை தேவ மனுஷன் அடைஞ்சு கொண்டார். ஹாலேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க, எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? சோ நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு பிரச்சனைய ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த பிரச்சனையிலே தோற்று போனவர்களே அல்ல, அந்த பிரச்சனையிலே ஜெயித்தவர்களை, அந்த பிரச்சனையிலேயே நாம் ஏற்கனவே நாம் விழுந்து போனதே அல்ல, நாம் ஜெயித்ததை. சோ சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னை எதிர்த்து நிற்கிற அந்த கோலியாத்தை பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் சைட் முதல் பார்வை, எல்லாரும் உயரமா பார்க்கும்போது அவன் மட்டும் என்ன சிங்கத்தை போல இருப்பானா, கரடியை போல இருப்பானா, அத மாதிரிலாம் இருக்க மாட்டான். அது என்ன பவர்ல வந்துருச்சு, அது எவ்வளோ வெயிட்டு, அது எப்படி பீரை பார்த்துருச்சு, அதையே கிழிச்சிட்டனா, இவன் என்ன பெரிய, இது என்ன பெரிய மாத்திரம். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க சொல்லுங்க உங்க பிரச்சனையை பார்த்து, உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, என்ன அதை விட பெருசா, அந்த பாஸ்டருக்கு வந்ததை விட பெருசா, இந்த மனுஷனுக்கு வந்ததை விட பெருசா, இந்த நபருக்கு வந்ததை விட பெருசா, இவங்கெல்லாம் வாழும் போது, இவங்கெல்லாம் இன்னைக்கு சாட்சியா நிற்கும் போது, இவங்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, நான் மகிமைப்படுத்த மாட்டேனா, நான் மகிமைப்படுத்த மாட்டேனா, 1 கோடி கடனை முடிச்சாரு, 3 கோடி கடனை முடிச்சிருக்காரு, 10 கோடி கடன் உள்ளவங்களை ரெடி பண்ணிருக்காரு, என்ன ரெடி பண்ண மாட்டாரா, என்ன தூக்கி நிறுத்த மாட்டாரா அப்படின்னு நீங்க நினைக்கும் போது, ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறதுக்கு வல்லவராகவே இருக்கிறார். அமோதிக்கிறீர்களா? ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பிரச்சனையை பார்க்கும் போது நீங்க எப்படி பார்க்கணும், இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் தேவையானதுன்னு நான் நம்புறேன். நீங்க வந்து இதை கவனமாய் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்பர் 2, இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பிரச்சனைய, அதான் அந்த பிரச்சனை உங்களை பயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த பிரச்சனையை நீங்க எப்படி பார்க்க வேண்டும், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகம புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகம புஸ்தகம் 13 அதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம ஆரம்பத்தில் அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். எண்ணாகமும் 13 நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். என்ன வாசிக்க போறோம்னா, 31 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ
தாம் போய் அந்த ஜனத்தோட எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். தாங்கள் போய் சுற்றி பார்த்த அந்த தேசம் அதன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதர்களையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படியே இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். 14:1 அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படி எங்கள் பெண் சாதிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வேவு பார்க்க போயிட்டு வந்த 10 அப்படியே கலங்க பண்ணின, கலங்கடிச்சிட்டாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை அப்படியே வழி விலகி போக பண்ணினாங்க. அந்த பிரச்சனை அவர்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. இவ்வளவு நாட்களும் பெரிய கற்பனையோடு அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். அவ்வளவுதான், ஆண்டவர் நம்மளை ஒரு பெரிய தேசத்திற்கு கொண்டு போறார். அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அங்கே யாருமே நமக்கு விரோதமா இருக்க மாட்டாங்க. அங்க ரொம்ப சந்தோஷமா, நம்முடைய முன்னோர்கள் 400 அடிமைத்தனத்துல இருந்தாங்க, ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போறாருன்னு மகிழ்ச்சியாய் வந்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு துக்க செய்தியை கேட்கிறாங்க, ஒரு சோக செய்தியை கேட்கிறாங்க. அந்த பிரச்சனையினுடைய முதல் செய்தியை கேட்ட உடனே வேதம் சொல்லுது, எல்லாருடைய இருதயமும் அப்படியே தண்ணீரை போல கரைஞ்சிருச்சு, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மோசேக்கு விரோதமா எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா 2 மட்டும்தான் ஆண்டவருக்காக பக்தி வைக்காம நின்னாங்க. அதான் நான் சொன்னது போல காலேபு ஜோசுவா இவங்க 2 பார்த்ததற்கும் இந்த 10 இந்த பிரச்சனையை பார்த்ததுக்கும் இருந்த வித்தியாசம் என்னன்னா, இவங்க இந்த இடத்துல சொல்லுவாங்க, அவர்கள் பெரியவர்கள் தான், அவர்கள் ராட்சதர்களா கூட இருக்கட்டும், ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரே, ஆனால் அவர்களை நம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுப்பார். அப்படின்னா அந்த 10 அந்த பிரச்சனையை மட்டும்தான் பெருசா பார்த்தாங்க, அங்கே இருக்கிற மனிதர்களை மட்டும்தான் பெருசா பார்த்தாங்க, அங்கே சுற்றி இருக்கிற சூழ்நிலையை மட்டும்தான் பெருசா பார்த்தாங்க. ஆனா இந்த 2 மட்டும் அங்கே இருக்கிற பிரச்சனையை விட பெரிய ஒருத்தரை பார்த்தாங்க, அங்க இருக்கிற சூழ்நிலையை விட பெரிய ஆண்டவர் ஒருத்தரை பார்த்தாங்க. சோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, இரண்டாவது ஒரு காரியத்தை உங்கள் கண்கள் பார்க்கும் போது நீங்க அதை எப்படி பார்க்கணும், இரண்டாவது அந்த காரியம் உங்களை பயப்படுத்தாம இருக்கணும்னா, நீங்க பார்த்த அடுத்த நிமிஷத்துல உங்க ஃபர்ஸ்ட் பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த பிரச்சனையை விட பெரிய ஒருத்தர் என் கூட இருக்கிறார், இந்த பிரச்சனையை விட பெரிய ஒருத்தர் என் நடுவிலே இருக்கிறார், இந்த சூழ்நிலையை விட அவர் பெரியவர், நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்கிறத அடுத்த நிமிஷமே நீங்க பார்ப்பீர்களேயானால் அந்த சூழ்நிலை உங்களை என்ன பண்ணாதுன்னா பயப்படுத்தாது. இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனையை கேள்விப்பட்ட உடனே அவங்க பார்த்த உடனே பயப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனையை பூதாகாரமா பார்க்கறாங்க, அந்த பிரச்சனையை மிக பெரியதாய் பார்க்கிறார்கள். அவருடைய கண்கள் முழுக்க முழுக்க அந்த பிரச்சனையை மிக பெருசா பார்க்குது, மிக பெருசா பார்க்குது. இல்லை 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 இல்லை, நீங்க மறந்துடவே கூடாது. அந்த பார்க்கும் போதே எப்படி பார்க்கணும்னா, அந்த பிரச்சனையை விட பெரிய ஒருவர் என் கூடவே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். நீங்கள் தீர்க்கதரிசியை குறித்து நீங்கள் வேதத்துல வாசிக்கும் போது வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. வேலைக்காரன் வெளியே போய் நின்று கதவை திறக்கிறான், கதவை திறக்கும் போது நிறைய குதிரை வீரர்கள் இராணுவங்கள் அவங்களை சுத்தி நிக்குது.
வீட்டை சுத்தி ராணுவங்க எல்லாம் அப்படியே மிரட்டிட்டு நிக்கிறாங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னா இவங்களை அவ்வளவுதான் தூக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாங்க. சீரியா நாட்டு ராஜா அவங்கள அனுப்பி இருக்கிறாரு. உடனே இவன் கதவை திறந்து பார்த்த உடனே அவன் பார்த்த உடனே பயப்படுறான். பயப்பட்டு ஐயோ ஆண்டவரே அவ்வளவுதான் நம்ம முடிச்சிட்டோம், நம்மளை தூக்கிட்டு போறதுக்கு வந்துட்டான் அப்படின்னு அவன் கத்தும் போது தீர்க்க தரசி உள்ளே இருந்து வராரு. அவர் உள்ளே இருந்து வந்து அப்படியே வெளியே நின்று அவங்கள பாக்குறாரு. இவனும் கேயாசியும் பார்த்தாரு, ஆனா தீர்க்க தரசியும் பாக்குறாரு. இப்போ தீர்க்க தரசி பார்க்கும் போது எப்படி பாக்குறாருன்னா அவனை பார்த்து சொல்றாரு, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். அந்த கவனிக்கிறீங்களா, உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல? இப்போ பிரச்சனைய வேலைக்காரன் பாக்குறதற்கும் பிரச்சனைய தீர்க்க தரசி பாக்குறதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வேலைக்காரன் பிரச்சனைய பெருசா பார்த்துட்டான், ஆனா தீர்க்க தரசி பிரச்சனைய விட பெரியவரை பார்த்தான். இன்னைக்கு நான் சொல்ற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க நிறைய பேரு பிரச்சனையை மட்டும்தான் பெருசா பாக்குறீங்க, உங்கள் தேவைகளை மட்டும்தான் பெருசா பாக்குறீங்க, உங்களுடைய இல்லாமையை மட்டும்தான் பெருசா பாக்குறீங்க, உங்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் பெருசா பாக்குறீங்க, உங்களுடைய விழுகைய மட்டும்தான் பெருசா பாக்குறீங்க. ஆனா உங்களை தூக்கி நிறுத்த பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார், உங்களை அலங்கரிக்கிறதுக்கு பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார், உங்களை தப்பு வைக்கிறதற்கு அதை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார். அதை ஏன் உங்க கண்ணு பார்க்கல? கண்ணு பார்க்கல. நிறைய பேருடைய கண்களை சத்ரு அழகா மறைச்சிட்டான். என்ன மறைச்சிட்டான்னா பிரச்சனையை மட்டும் காமிச்சிட்டு ஆண்டவரை காமிக்கிறத காமிக்காம தடுத்துட்டான். சோ இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே ஒரு சூழ்நிலைய ஒரு பிரச்சனைய நான் பார்க்கும் போது முதலாவது அந்த பிரச்சனையை பார்க்க மாட்டேன், யாரதான் பார்ப்பேன்னா அந்த பிரச்சனைக்கு நடுவாக, இல்லை என்றால் அந்த சூழ்நிலையில் நடுவாக என் தேவன் பெரியவராய் நின்று கொண்டே இருக்கிறார். அதான் பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி, செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஆராதனையில இருக்கிற யாரோ ஒரு சிலரோடு ஆண்டவர் தெளிவாய் பேசிக்கொண்டே இருக்கிறார், தெளிவாய் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். மகனே அந்த சூழ்நிலையில நீங்கள் தான் இருக்கிறீர்கள், மகளே அந்த சூழ்நிலையில நீங்கள் தான் இருக்கிறீர்கள். பாஸ்டர் உண்மையிலே அப்படித்தான், நான் ரொம்ப பயப்படுறேன், அந்த பிரச்சனையை பார்த்த உடனே அது என் கண்ணுக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சிருச்சு, ஐயோ இப்படி ஆயிருமோ, அடிதடியில கொண்டு போய் விட்டுருமோ, நாசமாயிருவோம், நான் எழும்ப மாட்டேறேன், என்னென்னமோ யோசிச்சேன். இல்லை இல்லை, இன்னைக்கு உங்க பார்வையை திருப்ப போறோம். அன்றிடத்துல கேளுங்க, டேடி எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, டேடி எனக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை பார்த்து அப்படிதான் கேட்க போறேன், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. யோசேப்பை குறித்து வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, யோசேப்பினுடைய கையில அந்த நாட்டினுடைய ராஜா ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அவனுடைய கையில கொடுக்கிறார். 7 years 7 வருஷம் பஞ்சம் உள்ள காலத்துல ஜனங்களுக்கு போஷிக்கணும், 7 வருஷம் ஆசீர்வாதமான காலத்துல சேர்த்து வைக்கணும். பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு, செய்ய எப்படி செய்வாங்கன்னே தெரியல. ஆனா நான் நம்புறேன், யோசேப்பு ஒரு வார்த்தை கூட என்னால செய்ய முடியாது, நான் எப்படி தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லல, அதை ஏத்துக்கிட்டான். என்னன்னா நான் நம்புறேன், யோசேப்புக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருந்துச்சு, சே இதுவரையிலும் இவ்வளவு பெரிய போராட்டத்திலிருந்து நம்மை நடத்தின கர்த்தர், நம்மோடு கூட இருந்த கர்த்தர், அது எவ்வளோ பெரிய ஞானம் உள்ள காரியமா இருந்தாலும் ஆண்டவர் முன்னாடி நிக்கிறாரு, நான் காலடி எடுத்து வைக்க போறேன், நேர்த்தியா செய்து முடிப்பேன்னு காலடி எடுத்து வச்சாரு. நான் சொல்றேன், ஆண்டவர் வெற்றியை கொடுத்தாரா? சகல ஜனங்களையும் போஷிக்கிறதற்கு ஆண்டவர் அவனை நம்பினாரா? அவனுடைய சொந்தக்காரங்க அம்மா முதற் அப்பா சாரி அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்கள் முதற்கொண்டு வந்து அந்த ஆகாரத்தினால தங்களுடைய பசியை ஆற்றி கொண்டார்களா? சோ ஒரு தேவனுடைய பிள்ளை நம்பர் 2, இரண்டாவது ஒரு சூழ்நிலைய ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது நீங்க எப்படி பார்க்கணும்னா, அந்த பிரச்சனையை மட்டும் இல்லை அதை விட பெரியவர் ஒருவர் என் கூட இருக்கிறார், அதன் நடுவிலே நிற்கிறார். ஹாலேலூயா. நம்புறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை
தனக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனைய மூணாவது நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா எடுத்துக்கொள்ளலாம். தானியல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தானியல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:10 நம்ம வாசிக்க போகிறோம். தானியல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:10 எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். 10 வாசிக்கலாம். தானியலோ வென்றார் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இன்னொரு விஷயம் எல்லாரும் வாசிக்கலாம். தானியலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 தன் தேவனுக்கு முன்பாய் முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தானியேல் என்கிற தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வருகிறது. ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவனோடு கூட பணிபுரிகிற அத்தனை பேரும் அவன் மேல் பொறாமைப்பட்டு அவனை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு பல முயற்சிகளை எடுத்தாரு. ஆனா அவர்களால எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில ஆண்டவரை ஆராதிக்கிறதை வைத்து குற்றத்தை கண்டுபிடிச்சு அந்த ராஜாவுக்கு தெரியாமலே அவரிடத்துல பத்திரத்துல எழுதி அதுல சைனை வாங்கிட்டாங்க. இப்போ சைன் வந்துருச்சு. இந்த மாதிரி அந்த ராஜாவை இத்தனை நாள் ஆராதிக்கிறாதவங்களை சிங்க கபியில போட்டுருவாங்கன்னு சைன் போட்டு அப்ரூவல் ஆகி அவ்வளவுதான். ராஜாவே அடுத்து சொல்லும் போது சொல்றாரு, இந்த சைனை நான் போட்டுட்டேன், ஆனா நான் போட்ட சைனை என்னாலேயே மாத்துறதுக்கு உரிமை இல்லை. போட்டது போட்டதுதான், மாத்தவே முடியாது. ஆனா பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்த போதிலும், அதுக்கு முன்னாடி அரசல் பிரசலதான் பேசினாங்க, நாங்க இந்த மாதிரி செய்ய போறோம், நாங்க இந்த மாதிரி செய்ய போறோம் அப்படின்னு. நமக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி செய்ய போறோம்னு சொன்னாலே நமக்கு பக்கு பக்கு பக்குன்னு நடிக்கும், மனசெல்லாம் படப்படம்னு நடிக்கும். ஐயோ, செய்ய போறாங்களா ஆண்டவரே, அதை தடுத்துருங்க ஆண்டவரே, ஆண்டவரே அதை நிறுத்திடுங்க ஆண்டவரே, அது செயல்படாமலே போட்டோம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா தானியேலை குறித்து வேதம் சொல்லுது, பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்த போதிலும் தான் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து ஜபம் பண்ணினான். 3 ஜபம் பண்ணான். அப்போ அந்த பிரச்சனைய தானியேல் எப்படி பார்த்தாரு தெரியுமா? தனக்கு முன்பாக இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைய அவர் கான்சென்ட்ரேஷனே பண்ணாம, தன்னுடைய சிந்தைய பெருசா அதன் மேல கொண்டு போகாம, அவர் என்ன செய்தாரோ அதை கண்டினியூவா செஞ்சுட்டே இருந்தார். பிரச்சனைய கேட்கறதுக்கு முன்னாடி 3 ஜெபம் பண்ணாருங்க, பிரச்சனைய கேட்டதுக்கு அப்புறம் 3 ஜெபம் பண்ணாரு. பிரச்சனையை கேட்கறதுக்கு முன்னாடி எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வச்சு அந்த ஒரே ஜபம், தன்னுடைய ஜனங்களுக்காக ஜபம் பண்ணாரு. அந்த ஜபத்தினுடைய பேட்டர்னை சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஜபத்தை மாத்தல, டைமை மாத்தல, இடத்த மாத்தல, பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் எதையுமே மாத்தாம, என்ன பொறுத்த அளவுல அந்த பிரச்சனையில அவர் கான்சென்ட்ரேஷனே பண்ணாம செய்ததை செஞ்சுட்டே இருந்தாரு. நீங்க வேதத்துல வாசி பார்க்கும்போது முடிவு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அவைகளுடைய வாயை கட்டி போட்டார். அவன் சொல்றான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் அவருடைய வாயை கட்டி போட்டார். ஜெயிச்சிட்டனா? அவன் பயப்படல. எப்படி எப்படிப்பட்ட பயம் அவனுக்குள்ள இருந்திருக்கும்? எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு விரோதமாய் கங்கணம் கட்டி இந்த காரியத்தை செஞ்சு, இன்னும் சிங்க கபில, அதுவும் பட்டினி போட்ட சிங்க கபி, சிங்கம் விட்டுருமா சும்மா? எலும்ப நொறுக்கிறாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம யாராவது தள்ளப்படுறோம்னா நம்ம எப்படி யோசிச்சிருப்போம்? ஐயோ, சிங்கத்தினுடைய பல் எப்படி இருக்கும், அதனுடைய மூஞ்சி எப்படி இருக்கும், அது எப்படி கடிக்கும், நம்ம என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருப்போம்.
அதை குறித்து பெரிய அதான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த கூகுள் ஒன்று வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களே, யார் கண்டுபிடிச்சான்னு தெரில. பார்த்த உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே நிறைய பேர் வேதத்தை தேடுறது இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் கூகுள் தான் போயிடுறாங்க. பிள்ளையை வளர்க்கறது எப்படி, அதை பண்றது எப்படி, இதை பண்றது எப்படி, அப்படி போய் பார்த்து ஏதோ ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா, இந்த ஃபீவர் வந்துச்சுன்னா இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதனுடைய லிஸ்ட் எடுத்து எனக்கு அது வந்திருக்குமோ இது வந்துருக்கும். இப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிட்டாங்க. நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த ஆராதனையில் இருக்கிற ஆண்டருடைய பிள்ளைக்கு சொல்றேன், எந்த ஒரு ஒரு பிரச்சனைக்கும் தயவு செய்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி அதை போய் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அவர் லட்சக்கணக்கான மனிதர்கள் யாரோ ஒருத்தரை டெஸ்ட் பண்ணி இந்த வியாதி வந்தா இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு கூகுள் அவங்க போட்டிருக்காங்கன்னு வைங்களேன். அதை பார்த்துட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை எனக்கும் அப்படி ஆகும்னு பயப்படுறது எந்த விதத்துலங்க நியாயம், எந்த விதத்துல நியாயம்? யாராவது ஒருத்தர் இந்த ஜபத்துல இருக்கிறவங்க ஆகும்னா கூகுளுக்கு போய் நீங்க வந்து நீங்க செக் பண்றவங்களா இருந்தா தயவு செய்து இனி அதை அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடும் அந்த வியாதி, அது உங்களை ஒன்றும் பண்ணாது. அவங்களுக்கு வந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. தானியேலை குறித்து வேதம் சொல்லுது, தனக்கு முன்பாக அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்த போதிலும் அவன் நம்பர் 3 பிரச்சனையை விரிவாக்காம, பிரச்சனையை பார்த்து அதனுடைய காரியத்தை டெவலப் பண்ணாம, அதில் கான்சன்ட்ரேஷனே பண்ணாம, ரைட்டு ஓகே 1000 அதுவும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்கிறத திருப்தியா செஞ்சிட்டே இருந்தான். 3 இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, பயமில்லாத வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களா? இனி பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சோ நீங்க பயப்படக்கூடாது என்று சொன்னால் நீங்க கேள்விப்படுகிறீங்க பாருங்க, அந்த பிரச்சனை, அந்த கேள்விப்படுகிற அந்த பிரச்சனைய ஒரு நாள் அந்த பிரச்சனையே தெரிஞ்ச உடனே அந்த கான்சன்ட்ரேஷனை விட்டுருங்க. கத்த சமூகத்தில் வச்சிட்டீங்கல்ல அதை மறந்துடுங்க. அது எப்படி வந்துச்சோ அப்படியே போகும். அந்த காற்று எந்த திசையை அடிச்சுதோ அந்த திசையே போயிடும், அது அப்படியே போயிடும். நீங்கள் பாட்டுக்கு இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற வேலையை அது நிப்பாட்டிருச்சு, ஊழியத்தை நிப்பாட்டிருச்சு, குடும்ப வாழ்க்கையை நிப்பாட்டிருச்சு. அவருடைய வாழ்க்கையிலே வந்த ஒரே ஒரு புயல், அடிச்ச ஒரே ஒரு காற்று, அந்த ஒரே ஒரு பிரச்சனை அனைத்து வேலையும் அப்படியே தடை பண்ணி உட்கார வச்சிருச்சு நிறைய பேரை. உண்மைதானே, உட்கார வச்சிருச்சு அவங்களை, எழும்ப விடல. ஆனா தேவனுடைய பிள்ளைய தானியேல அது ஒண்ணுமே பண்ணல, அவனுடைய வேலை ஒண்ணையுமே கெடுக்கல, அவன் ஜெபத்தை தடை பண்ணல, அவன் முழங்கால தடை பண்ணல, அவன் எருசலேமுக்கு நேரா ஜெபிக்கிறத தடை பண்ணல, எத்தையுமே தடை பண்ணல. 3 ஒரு வேளை மட்டும் இல்லை, 3 அவன் ஜெபம் பண்ணான். இன்னைக்கு உங்களை தடை பண்ணிருச்சு இல்ல, இன்னைக்கு உங்களை தடுத்து நிறுத்திருச்சு இல்ல. இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேருடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க முழுக்க அதுலயே போயிருச்சு. இப்ப பாருங்க தேசம் முழுக்க இந்த வியாதியினுடைய கொடுமை அப்படி அங்கங்க கேள்விப்படும் போது, யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வியாதி வந்தா கூட உடனே நிறைய பேருக்கு என்னென்னமோ சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க, அதையே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸை கேட்டதுலேருந்து அதுவே வந்துட்டே இருக்குது. அதுக்கு அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா? நான் சொல்றேன், அந்த கான்சன்ட்ரேஷனை விட்டுருங்க. பத்திரமா இருக்க வேண்டியது உண்மைதான், நம்ம ஷேஃபா இருக்க வேண்டியது உண்மை, எல்லாம் ஓகே. கர்த்தர் நகரத்தை காவலாளி காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஆண்டவர் காக்காம வேற யாரு காக்க முடியும்? கர்த்தர் காக்கிறார். கர்த்தர் நம்மளை பத்திரப்படுத்துவார். அந்த கான்சன்ட்ரேஷனை மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு நீங்க ஊழியத்தை பாருங்க, நீங்க வேலையை பாருங்க, நீங்க செய்யுங்க, எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டே இருங்க, அதை விட்டுருங்க. அது வந்தது அப்படியே போயிடும், அது வந்தது அப்படியே போயிடும். ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளை பயமில்லாமல் வாழ்வதற்கு மிக 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 தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, அதான் இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், பார்வை. நிறைய பேருக்கு அவர்கள் பயப்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு பார்வை. அதில் அவங்க கரெக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க பயமில்லாத வாழ்க்கையை வாழ்வாங்க. சோ அந்த பார்வை எப்படி இருக்கணும்னு 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே இனி நான் அப்படி பார்க்க மாட்டேன், ஆண்டவரே இனி நான் அப்படி பார்க்க மாட்டேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. இனி அதுலயே கான்சன்ட்ரேஷனா இருக்க மாட்டேன் ஆண்டவரே,
ஆண்டவர் சொல்ற நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்ப்பா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் நிறைய இருக்கு, நீ செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு, நீ ஏன் இதே பார்த்துட்டு இருக்கிற? அதை சொல்ற ஆண்டவர் என்ன பார்த்து, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு அதை குறிச்சு என்ன கவலை, உங்களுக்கு அதை குறிச்சு என்ன கவலை, நீங்க ஏன் யோசிச்சுக்கிறீங்க? கோ, நீ போப்பா, நீ போ, அது பாட்டுக்கு இருக்கும், அது பாட்டுக்கு சரியா? ஹல்லேலூயா, நம்புறீங்களா? இன்னைக்கு மூன்று காரியத்தை உங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய துணையோடு வைத்திருக்கிறேன். நம்பர் ஒன், ஒரு தேவனுடைய பிள்ளை பயம் இல்லாம வாழணும் அப்படின்னா, முதலாவது உங்க பார்வையில நீங்க கவனமா இருக்கணும். சோ நீங்க எப்படி பார்வையில கவனமா இருக்கணும்னா, நம்பர் ஒன், முதலாவதாக நீங்க ஒரு பிரச்சனைய எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த பிரச்சனையில தோற்றவங்களை அல்ல, இல்லைன்னா அந்த பிரச்சனையில ஏற்கனவே நீங்க தோற்றதே அல்ல, அந்த பிரச்சனையில ஜெயித்தவர்களையும் நீங்க ஜெயித்ததையும் பார்க்கணும். நம்பர் டூ, ரெண்டாவது, அந்த பிரச்சனையை பார்க்கும்போது அந்த பிரச்சனையை விட பெரியவர் ஒருத்தர் அந்த பிரச்சனையின் நடுவிலையும் எனக்குள்ளேயும் இருக்கிறாருன்னு அந்த எண்ணத்தோட பார்த்துருவோம். நம்பர் த்ரீ, அந்த பிரச்சனைன்ற ஒன்று உங்களுக்கு வரும்போது அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி, இதில் செய்ய எல்லாத்தையும் செய்யாமல் அதில் போகிற போம, அதை அப்படியே பார்த்தாச்சு, ஓகே ஜோம் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓடிட்டே இருங்க. பயமில்லாத வாழ்க்கையை ஆண்டவர் தர்றதுக்கு வல்லவராக இருக்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறேன். நிறைய பேர் ஆண்டவர் இன்னைக்கு தைரியப்படுத்த போறார். இனி நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பிரச்சனைகளை பார்த்து அவர்கள் சோர்ந்து போவது இல்லை, சூழ்நிலை அவர்களை சேதப்படுத்த போவது இல்லை, உங்களை பலசாலிகளாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் முடியாதவர்கள் எழும்பி நிற்கிறவர்கள் எழும்பி கூட நின்று கொள்ளலாம். நன்றி தகப்பனேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவே ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நான் உங்களை நம்புவேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை மேல உயர்த்தி சொல்லுவோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, சொல்லுவோ நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லிக் கொண்டேன், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றால், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றால், என் ஆண்டவரை நான் நம்புவேன்னு சொல்றவங்க இந்த ஆராதனை வேளையிலே என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே, நன்றி நன்றி, என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றா, இப்ப சொல்லுவோம், என்னை தேற்று
ஏற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒரு கரங்களை மேல உயர்த்தி சொல்லிக்கொண்டே நம்புவே என் இயேசு ஒருவரை. Praise the Lord. நம்புவே என் இயேசு ஒருவரை. நீர் நல்லவர். நம்புவே என் இயேசு ஒருவரை. நம்புவே என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் எல்லாரும் என்னை கவனிங்க. ஆண்டவர் தான் இன்னைக்கு பேசியிருக்கார். உங்களுடைய மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுவிடாதீங்க. எது வேணாலும் போட்டு பிரதர் உங்களை விட்டு, சிஸ்டர் எது வேணாலும் போட்டு உங்களை விட்டு, ஆனா தைரியம் மட்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இழந்து போனது மீண்டும் வரும். தைரியம் மட்டும் இருந்துச்சுன்னா சகலம், அதுல மிகுந்த பலன் இருக்குது. கொஞ்ச பலன் இல்ல, மிகுந்த பலன். வேதம் எழுதி வச்சிருக்கு. தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. பணம் விட்டுட்டீங்களா போட்டும் பரவாயில்ல, சொத்தை விட்டுட்டீங்களா போட்டும் பரவாயில்ல, ஆட்களை விட்டுட்டீங்களா போட்டும் பரவாயில்ல, எல்லாமே போட்டும். உங்க உடம்பை உடம்பு கூட செல்லத்தை கெடுத்துட்டீங்களா பரவாயில்ல, போட்டு விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆனா எதை மட்டும் விட்டுறாதீங்கன்னா தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அதுதான் உங்களுக்கு மிகுந்த பலன், மிகுந்த பலன். நம்புறவங்க கைய மேல உயர்த்தி ஒரு விசுக்கு நம்புவே ஒருவரை. ஓ நம்புவே உங்க வீட்டில் இந்த சத்தம் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும். நம்புவே என்னை அவர் கைவிடவே மாட்டார். என்ன அவர் கைவிடவே. இப்போ இப்போ பயப்படுகிற அநேகரை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அந்த துர்ச்செய்தி மாறப்போகிறது. அந்த செய்தியை கேட்டு கேட்டு பயத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிற பிள்ளைய கர்த்தர் விடுதலை ஆக்குறார். தகப்பனே உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனையினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி. நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, எத்தனை நல்லவர். உங்க பிள்ளைகள் எல்லாரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். என் கூட இந்த லைவ்ல இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. அவர்களுக்கு என்ன ஜப குறிப்பு இருக்குதோ அந்த ஜப குறிப்பிற்கு கர்த்தர் பதில் தருவீராக ராஜா. அவர்கள் எந்த சூழ்நிலையில இருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும். அவங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இப்பொழுது அந்த சூழ்நிலைகள் அவர்களுக்கு மாறுவதாகப்பா, மாறுவதாகப்பா. இந்த நேரத்திலையும் ஊழியக்காரனை நினைச்சு, ஊழியத்தை நினைச்சு, தசம பாகத்துல காணிக்கையில உண்மையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறப்பா. அவங்களை லட்சமா பெருக பண்ணு, கோடியா பெருக பண்ணு. அவங்களுக்கு இன்னும் நிறைய கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. எங்க திருச்சபைக்கு ஒரு சொந்தமான ஒரு இடம், அது தேவை ரொம்ப பெருசுப்பா. காஸ்ட்லியான இடத்துல எங்களை கொண்டு வச்சிருக்கிறீங்க. ஆனா பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய குடிகளும் உம்முடையது. நீங்க ஒரு மனுஷனை எழுப்பினா போதும்பா, எங்க தேவை சந்திக்கப்படும்பா. எங்களை அதுக்கு நம்புங்க. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை,
பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம்மளோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். யூடியூப் சேனல்ல எல்லா நிகழ்ச்சிகளையும் நாங்கள் ஒளிபரப்புவோம், அதை வாட்ச் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சபை மக்களை ரொம்ப நான் நேசிக்கிறேன், உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.